ஸோ தளபதி படத்தில் வர ராக்கமா கையத்தட்டு சாங்கை எங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. மைசூரில் ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் மேல்கோட்டை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் படையப்பா படத்துடைய பல காட்சிகளை எல்லாம் கே.எஸ். ரவிக்குமார் படமாக்கினார். பாரதி ராஜா கூட பார்த்தீங்கன்னா புதுமைப்பெண் படத்துடைய பாடல் காட்சிகள் பலவற்றை படமாக்கினார். அந்த இடத்துல தான் ராக்கம்மா கையெழுத்திட்டு என்ற பாடல் படமாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டேரக்டர் சங்கர் கூட ரஜினிகாந்த் மறுபடியும் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஆற்காடிலிருந்து கோபால் கேட்டிருக்காங்க. சங்கரோடு இணைந்து திரையில் பல மேஜிக்குகளை புரிந்தவர் தான் ரஜினிகாந்த். அதனால் நிச்சயமாக அந்த ஜோடி மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சியில் யார் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஸோ லாஸ்ட் 14th சென்னையில் இருக்கக்கூடிய ரோஹிணி தியேட்டரில் சிவாஜி படத்துக்கான ஷோ ஹவுஸ்ஃபுல்னு புக் மை ஷோவில் நான் பார்த்தேன். ஸோ அது மூலமாக கிடைக்கக்கூடிய வசூல் யாருக்கு போய் சேரும்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. சிவாஜி படத்துடைய விநியோக உரிமைகளை விநியோகஸ்தர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஏவிஎம் நிறுவனத்தினர் கொடுத்திருந்தாங்க. அதனால் இப்போ சிவாஜி படத்தை திரையிட்டது அநேகமாக ஏவிஎம் நிறுவனத்தினராக தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே அவர்களுக்கு தான் அந்த வசூல் தொகை போய் சேரும். கன்னடத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த யாராச்சும் ரஜினிகாந்தன் கமல்ஹாசன் கூட சேர்ந்து படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு யாழ்ப்பாணம் இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. கன்னட நடிகர்கள் யாரும் ரஜினிகாந்தோடு இணைந்து இது வரைக்கும் நடித்ததாக தெரியல. கமல்ஹாசனோடு குருதி புனல் திரைப்படத்திலே அர்ஜுன் நடித்திருக்கிறார் என்றாலும் அவரை ஒரு கன்னட நடிகர் என்று முத்திரை குத்த முடியாது. தமிழில் ஒரு பிரபலமான நடிகராகத்தான் இன்று வரையிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்தா கன்னட பட உலகிலிருந்து தமிழே ரஜினிகாந்தோடு இணைந்து நடிக்கின்ற முதல் நட்சத்திரம்னா அது சிவராஜ்குமார் தான். இதுவரைக்கும் அப்படி யாரும் நடித்ததாக தெரியல. சார், கமல்ஹாசன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 50 இயர்ஸ் அண்ட் 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன சமயத்திலலாம் ராஜ்கமல் நிறுவனம் சார்பாக விழா எடுத்து கொண்டாடி இருந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்துக்கே அது மாதிரியான விழாக்கள் எடுக்கப்படுறதில்ல. அவரோட மகள்களாவது இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களான்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துக்கு பாராட்டு நடத்துவதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்த் மட்டும் தன்னுடைய பாராட்டு விழாவுக்கு ஒப்புதலை தருவார் அப்படின்னா அவருக்கு ஆண்டுக்கு 1 பாராட்டு விழாவில் 4 பாராட்டு விழா நடத்துவதற்கு கூட பல பேர் தயாராக இருக்கிறார்கள். அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளுதல் என்பது தான் முக்கியமான விஷயம். அவர் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால்தான் ரஜினிகாந்துடைய 60, ரஜினிகாந்துடைய 70 போன்ற எதுவுமே கொண்டாடப்படும். சார், உன்னை போல் ஒருவன் மாதிரியான கதைகள்லாம் ரஜினிகாந்த் நடிக்கிறது இல்லையே, ஒருவேளை அவருக்கு அது மாதிரியான கதைகளை யாரும் சொல்றது இல்லையா, அது மாதிரியான ஒரு கதையில அவர் நடிச்சா அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து நிருபமா கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் உன்னை போல் ஒருவன் போன்ற கதைகளில் நடிக்க தயார் அப்படின்னா அதை இயக்குவதற்கு இங்கே பல இயக்குநர் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட படங்களை தயாரிப்பதற்கு தயாரிப்பாளர் இல்லை என்பதுதான் முக்கியம். ரஜினிகாந்துடைய மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு நல்லா தெரியும். 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ரஜினிகாந்தை வச்சு உன்னை போல் ஒருவன் போன்ற படங்களை எடுப்பது எப்படி சாத்தியம் என்று தான் பல தயாரிப்பாளர்கள் நினைப்பாங்க. அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட படங்களில் நடிக்கின்ற சூழ்நிலை ரஜினிகாந்துக்கு உருவாவதே இல்லை. சார், கமல்ஹாசன் நடிச்சிருக்க வேண்டிய ரஜினி படம், ரஜினி நடிச்சிருக்க வேண்டிய கமல்ஹாசன் படம்னு நீங்கள் நினைக்கிற படம் எதுன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கமல் நடித்த திரைப்படங்களை பார்க்கும்போது இந்த படத்தில் ரஜினி நடித்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று ஒரு படத்திலும் நான் எண்ணியதில்லை. அதே மாதிரி ரஜினி படத்தை பார்க்கும்போதும் இந்த படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி எந்த படத்திலும் ரஜினிகாந்தும் நடித்ததில்லை. சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இப்போ 71 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்ன வரைக்கும் அஜித்தன் விஜயால் அவரோட மார்க்கெட்டை பீட் பண்ண முடியலையான்னு திருநெல்வேலியிலேருந்து முத்துக்குமார் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கடுமையான உழைப்பு, அந்த உழைப்பு அவருக்கு பெற்றுத்தந்த பட வாய்ப்புகள், அந்த திரைப்படங்களின் மாபெரும் வெற்றி அவருக்கு பெற்றுத்தந்த கோடிக்கணக்கான ரசிகர் கூட்டம், இதை வைத்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு தான் ரஜினி என்ற அந்த மேஜிக். கடந்த 47 ஆண்டுகளாக இந்த திரை உலகிலே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக ரஜினிகாந்த் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இவையெல்லாம் தான். சார், இவ்வளோ வருஷத்தில் ரஜினிகாந்தும் மௌலியும் ஏன் சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்லைன்னு பத்மநாபன் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மௌலியோடு மட்டுமா இணைந்து பணியாற்றல, அவர் பணியாற்றாத இயக்குநருடைய பட்டியல் எடுத்துக்கிட்டா அது மிக நீளமானது. ஏறக்குறைய 100 இயக்குநர்களுக்கு மேலே அந்த பட்டியலில் வருவாங்க. சார், அண்ணாமலைக்கு அப்புறம் வீரா மாதிரி ஒரு படத்தை ஸ்ட்ராட்டஜிக்காக டிசைட் பண்ணி கொடுத்த ரஜினிகாந்த் இப்போலாம் ஏன் அது மாதிரி லைட் ஹார்ட்டட் படங்களை ஒரு சாம்பிளுக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு? அவரோட மார்க்கெட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், பிகாஸ் திருச்சிற்றம்பலம்லாம் ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் தான். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு டொராண்டோலேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வியை கேட்டுட்டு ரஜினிகாந்துடைய மார்க்கெட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு நிபந்தனையை நீங்கள் விதிச்சிருக்கீங்க. ஆனால் உண்மை அதுதான். இன்றைக்கி ரஜினிகாந்துடைய மார்க்கெட் உயரத்தில் இருக்கிறதுனாலையும் அவருடைய திரைப்படங்களுக்கான வியாபாரம் விரிந்திருப்பதனாலும் அப்படிப்பட்ட படங்களில் உடனடியாக ரஜினிகாந்த் நடிக்க முடியாது. அதே மாதிரி ரஜினிகாந்துடைய திரைப்படத்துடைய கதையை தேர்வு செய்தலையும் பல பேரோடு கலந்து ஆலோசித்து அவர் முடிவெடுக்க வேண்டி இருக்கு. சார், அருணாச்சலம் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ரஜினிகாந்தும் சுந்தரசியும் ஏன் இணையவே இல்லைன்னு நாமக்கல்ல இருந்து ரஹ்மதுல்லா கேட்டிருக்காங்க. அருணாச்சலம் திரைப்படத்திற்கு பின்னாலே கபாலி திரைப்படத்துக்கு முன்னால ரஜினிகாந்தும் சுந்தரசியும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. சில காரணங்களால் அது தவிர்க்கப்பட்டு விட்டது.
சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 5 படங்கள் எது எதுன்னு சொல்ல முடியுமான்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் நடித்த படங்களிலே என்னை கவர்ந்த படங்கள்னா முள்ளும் மலரும், பாட்ஷா, 6 லிருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், அண்ணாமலை ஆகிய படங்களை நான் குறிப்பிட்டு சொல்வேன். இயக்குனர் சங்கர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் முதல்வன் கதையை எழுதினார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த கதையை கேட்ட ரஜினிகாந்துக்கும் அந்த படத்தில் நடிப்பதிலே மிகுந்த ஆர்வம் இருந்தது. அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தவருக்கு. ஆனாலும் அன்றிருந்த அரசியல் சூழ்நிலை காரணமாகத்தான் அந்த படத்திலே அப்போது நடிக்க வேண்டாம் என்று நினைத்தார் ரஜினிகாந்த். அதனால தான் சங்கர்கிட்ட அவர் ஒரு வேண்டுகோளை விட்டார். சங்கர்கிட்ட அப்போ இந்த முதல்வன் கதை தவிர அழகிய குயிலே என்ற இன்னொரு கதையும் இருந்தது. இந்த முதல்வன் படத்தை தயாரிக்கிற திட்டத்தை கொஞ்சம் ஒத்தி போடுங்க, முதல்ல இந்த அழகிய குயிலே படத்தை நீங்கள் படமாக்குங்க, அதற்கு பின்னாலே நீங்கள் முதல்வன் படத்தை எடுங்க, அப்போ அதிலே நான் சேர்ந்து கொள்கிறேன் என்றார் ரஜினிகாந்த். ஆனால் சங்கரோ வேறொரு பிரச்சனையிலே இருந்தார். 10 மாத குழந்தையை சுமக்கின்ற மாதிரி இந்த முதல்வன் கதையை எழுதி முடித்து விட்டு சுமந்து கொண்டிருந்தார் அவர். அதனால் 10 மாதத்துக்கும் மேலும் அதை சுமக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு. அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய கதாநாயகனாக அர்ஜுனை ஒப்பந்தம் செய்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கினார் சங்கர். சங்கருடைய இயக்கத்திலும் அர்ஜுனுடைய நடிப்பிலும் முதல்வன் எந்த அளவுக்கு சிறப்பான படமாக உருவாகி இருந்தது, எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்றது என்பதெல்லாம் நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்தால் அப்படின்ற கேள்வி மட்டும் நம்முடைய மனதில் எழுவதை இன்று வரைக்கும் நம்மால் தவிர்க்க முடியவில்லை என்பதும் நிஜம். நடிகர்கள் ரஜினியன் கமலுக்கு இடையே இருக்கிற நட்புக்கு உதாரணமா சில அறியாத தகவல்களை சொல்ல முடியுமான்னு ஹைதராபாத்ல இருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. ரஜினி கமல் ஆகிய இருவருமே தங்களுடைய நட்பை பற்றி பெரும்பாலும் வெளிப்படையாக எல்லா செய்திகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அதை பற்றி உங்களுக்கு தெரியாத தகவலை சொல்வது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் அவருடைய நட்பிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்லியே ஆக வேண்டும். அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள். இன்று வரையிலே அந்த போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கமல்ஹாசன் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா முதல்ல ரஜினிகாந்தை கலந்து பேசிவிட்டுத்தான் அப்படிப்பட்ட முடிவு எடுப்பார். அதே மாதிரி ரஜினிகாந்த் எந்த முக்கியமான முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கமலோடு கலந்து பேசிவிட்டுத்தான் அந்த முடிவு எடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு இவ்வளோ வளர்ந்த நிலையிலும் அவர்கள் மத்தியிலே இருக்கிறது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் மட்டும் இல்லை, அபூர்வமான விஷயமும் கூட. பிரபு ரஜினி, பிரபு கமல், இந்த ரெண்டு கூட்டணியில எந்த கூட்டணி அதிக வெற்றிகளை குவிச்சிருக்குன்னு கும்மிடி பூண்டியிலிருந்து குஹன் கேட்டிருக்காங்க. அதிகமான வெற்றிகளை குவித்த கூட்டணின்னா அது ரஜினிகாந்த் பிரபு கூட்டணி தான். நடிகர்கள் ரஜினிகாந்த் அண்ட் சத்யராஜ் இப்போ பேசிப்பாங்களான்னு லண்டன்ல இருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் சத்யராஜ் இருவரும் சந்தித்தால் நன்றாக பேசிக் கொள்வார்கள். அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன? சார், நடிகர் ரஜினிகாந்த் நெற்றிக்கண் மாதிரியான படங்கள்ல இப்போ நடிப்பாரான்னு தென்காசியிலிருந்து கார்த்தி கேட்டிருக்காங்க. நெற்றிக்கண் போன்ற கதையமைப்பில் உள்ள படங்களை நடிப்பதற்கு ரஜினிகாந்த் ஏன் தயங்க வேண்டும்? இன்னைக்கு அவர் நடிக்க தயாராக தான் இருப்பார். ஆனால் அந்த கதையமைப்பு இருக்க அது புதுமையாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும். சார், நடிகர் ரஜினிகாந்துக்கு அழகு நிறமா நடிப்பா நடையா உடையான்னு முக்கூடல் இருந்து திருவீரக பாண்டியன் கேட்டிருக்காங்க. நிறம், நடிப்பு, நடை, உடை இவை எல்லாமே ரஜினியிடம் அழகுதான். என்றாலும் நான் ரஜினியிடம் ரசிக்கின்ற அழகுனா அது அவருடைய மனிதம். சார், நடிகர் ரஜினிகாந்தோட பயோடேட்டாவை வெளியிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதை எதிர்பார்க்கலாமான்னு திருநெல்வேலியிலிருந்து நச்சமழன் கேட்டிருக்காங்க. இந்த யோசனையை சில வாரங்களுக்கு முன்னால் நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அவருடைய பிறந்த நாளான இன்றைக்கே அவருடைய பயோடேட்டாவை பற்றி ஒரு முழுமையான விவரத்தை டூரிங் டாக்ஸில் தந்திருக்கலாம். பரவாயில்ல, விரைவிலேயே அப்படி ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக டூரிங் டாக்ஸ்லேயே இடம்பெறும். சார், இப்போ இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்களே ரஜினிகாந்தோட ரசிகராக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு காஞ்சிபுரம்லேருந்து வேல்முருகன் கேட்டிருக்காங்க. நல்ல ரசிகர்கள் தான் நல்ல கலைஞராக முடியும். இன்றைக்குள்ள பல கலைஞர்கள் அப்படி நல்ல ரசிகர்களாக இருக்கின்ற காரணத்தினால் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ரசிக்கிறார்கள். ரசிக்கத்தக்க எல்லா விஷயமும் கொண்டவராக ரஜினிகாந்த் இருக்கிறதுனால தான் இத்தனை ஆண்டுகளாக அந்த உயரத்தில் அவரால் நிலை பெற்று இருக்க முடிகிறது.